ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே குவஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ட்ரிக்கையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் குவஸ்டின், குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் எது? ஆன்சர், காந்தி நகர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, குஜராத் மாநிலத்தில் தான் மகாத்மா காந்திஜி பிறந்தார், அங்கே போர்பந்தல்ங்கிற இடத்துல. ஸோ நம்மளுக்கு காந்தியும் குஜராத்தையும் ரிலேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போ குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் காந்தி நகர். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார்? ஆன்சர், லாலா லஜபதி ராய். பஞ்சாப் கேசரி, லாலா லஜபதி ராய் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்கார் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர், சத்யஜித் ரே. அதாவது ஆஸ்கார் பரிசு அப்படிங்கிறது சத்தியத்துக்கான ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்தியாவில் வாங்கின ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா சத்யஜித் ரே. தங்க போர்வை நாடு எனப்படுவது எது? ஆன்சர், ஆஸ்திரேலியா. தங்க போர்வை நாடுனாலே ஆஸ்திரேலியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபிஸ் நோய் உண்டாவதற்கு காரணம்? ஆன்சர், நாய்க்கடி. இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எது? ஆன்சர், பொக்கெரான். ஜம்மு காஷ்மீரின் அரசாங்க மொழி எது? ஆன்சர், உருது. டயகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர், பாதரசம். இந்திய அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர், ட்ராம்பே. இந்தியாவின் மதிப்பை உலகுக்கு உணர்த்திய ராக்கெட் எது? ஆன்சர், பிஎஸ்எல்வி D2. பிஎஸ்எல்வி D2 ராக்கெட் அக்டோபர் 15, 1994 காலையில் 5:05 ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணாங்க. இளைஞர் தினம் தொடர்புடையது? ஆன்சர், விவேகானந்தர். விவேகானந்தரோட பிறந்த நாள் தான் நம்ம இளைஞர்கள் தினம்னு கொண்டாடுறோம். அது ஜனவரி 12 இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் எது? ஆன்சர், மாலிக். புள்ளி என்ற வார்த்தை தொடர்பு கொண்டது? ஆன்சர், ஹாக்கி. இப்போ நம்ம பார்த்த 10 க்வெஸ்டின்லேருந்து உங்களுக்கு க்வெஸ்டின் டிஸ்பிளே ஆகும். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட மெமரி பவரை செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.